ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडे सूडयोति एन्नुम् मणिनगरत्तुलकनैत्तुम् विलक्कुम् ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தெய்வை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானுடைய சரித்திரம் ராமாயணம் யுத்த காண்டத்திலே இன்று மிகும்பலை யாகம் என்பதை பற்றி அனுபவிக்க இருக்கிறோம். பொதுவாக நான்கு விதமான வர்ணம் ஆசிரமங்கள் நம்முடைய மதத்திற்கு அடிப்படையானவை. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா என்று சொல்வார்கள். பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம் என்று சொல்வார்கள். இப்படி வர்ணமும் ஆசிரமும் இருந்தன. அறுதொழில் அந்தனர் என்று சொல்லி யாகத்தை செய்தல் செய்வித்தல், தானம் வாங்குதல் தருதல், வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தர்மங்களை இயல்புகளை பெரியவர்கள் வகுத்து வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இங்கே நிகும்பல யாகம் செய்வது யார்? அரக்கன். ஆனால் கவனிக்க வேண்டும், அரக்கனாக இருந்தாலும் அவனும் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவன், பிரம்ம குலத்தைச் சேர்ந்தவன், பிரம்ம வம்சம். அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கும் அந்தே துணை என்பது போல இப்பொழுது யாகத்தை இந்திரஜித்து செய்கிறான். எதற்காக? அரக்கர்களை வாழ்விப்பதற்காக, தேவர்களை அழிப்பதற்காக. அந்த யாகத்தை செய்வதை தெரிந்து கொண்ட விபீஷணன் ராமனிடத்திலே வேண்டி லக்னோடு செல்கிறான். மற்றும் படைகள் செல்லுகின்றன. அப்பொழுது ராமன் லக்ஷ்மணனுக்கு அறிவுரை கூறுகிறார். நீயே எந்த ஒரு பெரிய அம்பையும், அதாவது பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் இப்படி பெரிய பெரிய அத்திரங்களை விடாதே. அவன் விட்டால் அவற்றை தக்கவாறு தடு. உன்னாலே உலகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவேண்டாம் என்றெல்லாம் சொல்லி அகஸ்தியர் கொடுத்த இல்லையெல்லாம் கொடுக்கிறார். இச்சிலை இயற்கை மேனல் தமிழ்மொழியம் வித்வியெல்லாம் அச்சன கேட்டா என்றே என்று கவசத்தை கொடுத்து, அம்புகளை கொடுத்து, லக்ஷ்மணனை வழியனுப்புகிறான். அப்போது கம்பன் சொல்லுகிறான், தானுவின் தோற்றத்தானை தழுவின துணியும் கொடுத்து தானுவின் தோற்றத்தானை தழுவினான். தானு என்றால் சிவபெருமான். கம்பன் பல இடங்களிலே லக்குவனை சிவனோடு சிவனோடு சிவனைப் போல சிவனைப் போல என்று சொல்லுவார். ஆனால் வைணவத்திலே ஆதிசேஷன் அம்சம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கம்பன் அடிக்கடி லக்ஷ்மணனை சொல்லும் போதெல்லாம் சிவனை மேற்கோள் காட்டுகிறார். நிகும்பலைக்கு செல்லுகிறார். செல்லும் பொழுது தம்பியை பிரிகிறான். தம்பி நம்பியை பிரிகிறான். தான் பிரிகின்றாத தம்பி வெங்கடுப்பின் செல்வான் ஊன் பிரிகின்றாத உயிரன மறைதரோடும் வான் பெருவேள்வி காக்க வளர்கின்ற பருவனாலில் தான் பிரிந்து ஏக கண்ட தயரதன் தன்னை ஒத்தான். அருமையான ஓமை. தான் பிரின் தேக கண்டு தயரதன் தன்னை ஒத்தன். தயரதன் எப்படி விஸ்வாமித்திரரோடு யாகத்தை
காப்பதற்காக அனுப்பும்போது பிரிந்தானோ அதுபோல நிகும்பல யாகத்திற்கு அதை தடுப்பதற்காக கலைப்பதற்காக செல்லக்கூடிய லக்ஷ்மணி பிரிகிறானாம். இப்படி நிகும்பலைக்கு செல்லுகிறார்கள். அங்கே அரக்கர் சேனைகள் இவருடைய வானர சேனைகள் கலக்கின்றன. லக்வன் அந்த நிகும்பல யாகத்தை கெடுப்பதற்காக அரக்கர் சேனையை அழிக்கிறான். அக்கால இலக்குவனப்படையும் புக்கான இளம்பு பொழிந்தனால் உக்கார வரக்கதம் ஊருடைய புத்தார் நமனாருரை தென்புலமே. இந்த விதத்தில் யாகமான செய்கிறது. மூடியணியொடு நரவரம் முற்றிய சாடிகள் பொறியொடு தகர்ந்த தள்ளுர கோடிகள் பலபடும் குழாம் குழாங்களாய் ஆடின அறுகுறை அறுக்கும் மக்கைகள். அங்கே பலி கொடுக்க வைத்திருந்த உடலங்கள் எல்லாம் ஆடுகின்றனவாம். இந்திரஜித்தன் தன்னுடைய யாகம் அழிவது கண்டு மனம் வெறுத்து பேசுகிறான். மந்திர வேள்வி போய் மடிந்ததாம் என சிந்தையில் நினைந்து நான் வருந்தும் சிற்றியல் அந்த நற்பமரும் மனிதற்கு அற்றலன் இந்திரர்க்கே இவன் வலி என்று ஏசவோ. இந்திரனை வென்றவன் இந்திரஜித்து, இந்திரனை வென்றவன் இந்திரஜித்து, ஆனால் மனிதர்களுக்கே தோற்று விடுகிறேனே என்றெல்லாம் அந்த நிகும்பல யாகம் பால்பட்ட பொழுது இந்திரஜித்து நினைக்கிறானா? அப்பொழுது அனுமன் இந்திரஜித்தினை பார்த்து பேசுகிறான். அம்பரக்கமைந்தவல்வில் சம்பரணாவி வாங்கி உம்பருக்கு உதவி செய்த ஒருவனுக்கு உதயம் செய்த நம்பியை முதல்வரான மூவர்க்கும் நால்வரான தம்பியை கண்டு நின்ற தனுவலம் காட்டிற்று உண்டோ. இந்திரஜித்தே, உங்களுடைய தந்தையார் மாயமானை காட்டி சீதையை கொண்டு வந்தார். நேரடியாக இதுவரை நீ ராமனை சந்தித்திருக்கிறாயா, போயிட்டிருக்கிறாயா? பாசமோ மலரின் மேலான் பெரும் படைக்கலமோ பண்டை சனார்படையோ மாயன் நேமியோ யாதோ என்றும் வீசனில் விரும்புகின்றே. அருமன் கேட்கிறான், பிரம்மாஸ்திரம் போட்டீர், நாகாஸ்திரம் போட்டீர், இன்னும் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்கிறான். வீடன் துடிக்கின்ற கண்ட தன்னலும் விரிஞ்சல் தானும் படம் துடிக்கின்ற நாகப்பாக்கடல் பள்ளியானும் சடம் துடிக்கிலராய் வந்து தாங்கினோ சாதல் கின்னோ. வீரத்தின் உச்சிக்கு உச்சிக்கு போய் பேசுகிறான் மாருதி. விடம் துடிக்கின்ற கண்டத்து அண்ணல் சிவபெருமான், பிரம்மதேவன், நாக பார்க்கடல் பள்ளியாம் திருமால், சகடம் சடம் துடிக்கிறராய் வந்து தாங்கினோ. யார் உங்களுக்கு துணையாக வந்தாலும் சாதல் தின்னம் நீ அழிவது நிச்சயம். ஆகவே இந்திரஜித்தனை கேவலமாக பேசுகிறான் அனுமான். அப்பொழுது இந்திரஜித்தனை பேசுகிறான், இலக்குவனாக மற்ற இராமனியாக இன்று விளக்குவல் எல்லாம் வந்து விளக்கு குறைக்கும் வெள்ளம் குளக்குளம் ஆகமாடும் கொத்தமும் மனிதர் கொள்ளும் மலக்கனும் முனிவகாவும் அவர் அருண் காண்பர் என்று பதிலுக்கிறார். இந்திரஜித் சொல்லுகிறான், லக்ஷ்மணா இருந்தால் என்ன, ராமனா இருந்தால் என்ன, யார் வந்தாலும் அத்தனை பேரையும் கொல்ல முடியும் என்னாலே ஊனுடைய உயிர்களையாவும் உயுமோ கூனுடைய குரங்கினோடு மனிதரை கொன்று. இப்படியாக வீரவாதங்கள் பேசி நிகும்பலை பகுதியிலே யாக பூமியானது இப்போது போர்க்களமாக மாறிவிடுகிறது. இந்திரஜித்து லக்வனை தேடுகிறான். லக்வனை அனுமன் தன் தோளின் மேல் ஏற்றிக் கொள்ளுகிறான். இப்பொழுது இந்திரஜித்துக்கும் லக்வனுக்கும் பெரிய போர், இருவரும் சண்டை போடுகிறார்களா? இரு வீரரும் இவனில் நவனின் அறிநில் நவன் என்ன செரு வீரரும் அறியா வகை திரிந்தார் கணை சொரிந்தார் ஒரு வீரரும் இவர் ஒக்கிலர் எனவா நவரு வந்தார்
பொறு வீரையும் பொறு வீரையும் பொருந்தாலென பொருதா இரு வீரரும் இவன் என்னவன் இவன் என்னவன் என்ன. சண்டை போடும்பொழுது யார் நக்குவன் யார் இந்திரன் தெரியவில்லையா? அப்படி விழிக்கின்றன திசையாவும் விழுகின்றன இடி வந்து இடிக்கின்றன கடிக்கின்றன பொடிக்கின்றன பொடி வெண்கணல். இப்படியாக கடல் வற்றுகிறது, மலை உக்குகிறது, உடல் பற்றுகிறது, சுடர் வற்றுகிறது. இந்திரஜித்துக்கும் லட்சுமணுக்கும் போர். இந்திரஜித்தன் படைகளை லக்குவன் விளக்குகிறான். நன்றாதுக உலகுக்கென முதலோன் மொழினவின்றான் தின்றாதவன் உயிர் மேல் செலவு ஒழிக என்பது பிடித்த ஒன்றாகையும் முதலோல் படிதன்னை மாய்க்க என்று உரைத்தான் நின்றானது துறந்தான் அவன் நலம் வான் அவர் நினைந்தார். பற்பல படைகளை அத்திரங்களை மாறி மாறி விடும்போது சில சமயங்களிலே பாம்புக்கணை கருடக்கணை நீர்க்கணை நெருப்புக்கணை இப்படி இருக்கும். ஆனால் சில சமயங்களிலே சிவன் படை என்றால் சிவன் படையே விடுவான். அப்படி மாயோன் படை லக்கோன் மேலே விட அது அவனை விலகி போகிறதாம், அது அவனை ஒன்றுமே செய்யவில்லை. சிவன் படையை இந்திரித்து விடுகிறான். சிவன் நன் படை தொடுத்து ஆறுயிர் முடிப்பேன் என தெரிந்தான். அப்படி சிவனையே கொடுத்தது தானே சிவன் தரப்பெற்றது தவன் நாள் பல உழந்தே தானே பிறர் அறியாதது தந்தேன் என சமைந்த அந்த சிவன் படையை விட்ட பொழுது லக்குவனும் பதிலுக்கு சிவன் படையை விடுகிறான். இரண்டு சிவன் படைகள் மோதுகின்றன. விண்ணார்த்தது மண்ணார்த்தது கண்ணார்த்தது கடலார்த்தது எண்ணார்த்தது மறையார்த்தது பெண்ணார்த்தனள் அறமாத்தது புறமாத்தது. அங்கே இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் போர் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது வீரனை இந்திரஜித்து இகழ்கிறான். அங்கே வீரன் நின்று கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பீஷனா சித்தப்பா நீருளதனையும் உள்ள மீனன நிறுதலெல்லாம் வேறுளதனையும் வீவர் ராவனோடு மீளார் ராவணனோடு மீளார் அத்தனை பேரும் இறந்து போகப் போகிறார்கள். ஊர் உளது லங்கை இருக்கும் ஒருவன் நின்றாய் உலை நீ தையாது இருக்கிறாய் யார் உலக நிற்பார் அரசு வீட்டிருக்க ஐயா நீ ஆட்சி செய்ய போகிறாய் லங்கைக்கு ஆட்சி லங்கைக்கு அரசன் அடடா உனக்கு யாரப்பா குடிமக்கள் இருப்பார்கள் என்று கேட்கிறார். இந்திரஜித்து நேரடியாக உனக்கு மானம் இருக்கிறதா என்று கேட்கிறான் விபீஷணன். பன்னி மலர் தவிசின் மேலோன் பார்ப்பன குலத்துக்கெல்லாம் கவனிக்க வேண்டிய பாட்டு இது. கம்பன் சொல்லுகிறான் இந்திரஜித்து வீடனை தரக்குறைவாக பேசுகிறான். பனிமல தவிசின் மேலோன் பார்ப்பன குலத்துக்கெல்லாம் கவனிக்க வேண்டும் பார்ப்பன குலத்துக்கு எல்லாம் தனி முதல் தலைவனான உன்னை வந்து அமரர் தாழ்வார். நீ பார்ப்பன குலத்தைச் சேர்ந்தவன் கவனிக்க வேண்டும் ராவணனை என்னென்னமோ சொல்லுகிறார்கள். ஆனால் கம்பன் சொல்லுகிறான் இந்த காண்டத்திலே நிகும்பலையாக படலத்திலே 167வது பாடல் சென்னை கம்பன் கழகம் வெளியிட்டபடி அதிலே பார்ப்பன குலத்துக்கெல்லாம் தனி முதல் தலைவன் விபீஷணனை பார்ப்பன தலைவன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ராவணனும் பார்ப்பன தலைவன் தானே? எல்லோரும் உன்னை வந்து அடிபணிவார்கள். மனிதர்க்கு அடிமையாய் நீ ராவணன் செல்வமாழ்வாய். ஒரு ராமனுடைய அடிமையாக ராவணன் செல்வத்தை ஆளப்போகிறாய். இனி உனக்கு என்னோ மானம்? நாளைக்கு ராவணன் இறந்து போனால் நீ ராவணன் மேல் விழுந்து அழுவாயா இல்லையே உடனே கூட இறந்து போவாயா அல்லது ராமனை வாழ்த்தி வணங்குவாயா? எழுதியே ரான் எழுதியே ரணிந்த தின்தோல் ராவணன்
காமன் அம்பாள் புழுதியே பாயலாக புரண்ட நாள் புரண்டு மேல் வீந்து அழுதியோ நீயும் கூட ஆத்தியோ அவனை வாழ்த்தி தொழுதியோ. யாதோ வீடன் சொல்லுகிறான், சிறுபிள்ளைத்தனமாக பேசாதே, உண்டிலன் அறவும் நான் பிறந்தது அறக்கர் குலம்தான், ஆனால் இதுவரை நான் கல் உண்டதில்லை. உண்டிலன் அறவும் பொய்மை உரைத்திலன் இதுவரை பொய் பேசியதில்லை. வலியால் ஒன்றும் கொண்டிலன் யாருடைய பொருளையும் நான் அபகரிக்கவில்லை. மாய வஞ்சம் குறித்திலன் வஞ்சனை செய்யவில்லை. யாரும் குற்றம் கண்டிலர் என்பால் உண்டே ஜாதியால் வந்த சிறு நெறி அரியான் என்று பேசுவான். நீயிலும் காண்டிலன்றே பெண்கள் திறம்பினாரை துறந்தது பிழையின்றாமோ? பெண்களை தூக்கி வந்து தவறல்லவா? அது மட்டுமல்ல, உன்னுடைய அப்பனே என்னை பார்த்து ஒழிந்து போ என்று சொன்னான், அதனால் தான் சென்றேன் என்கிறார். இப்படியாக வீடனல் மறுமொழி சொல்லுகிறான், மூவகை உலகம் ஏத்தும் முதல வஞ்சவர்க்கும் தேவதம் தேவன் தேவி கற்பினில் சிறந்துளாலை நோவன செய்து தீது என்று உரைப்பனும் தாதை சீறி போயன போந்தே நின்று நரகத்தில் பொருந்துவேனோ. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின் வஞ்சப்படும். தீயாரை காண்பதும் தீது, கிருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே. பொறுத்திருந்தேன், இத்தனை காலம் அண்ணன் அண்ணன் என்றுதான் இருந்தேன். ஆனால் சிறு சிறிதாக ராவனுடைய பாவங்கள் பாதகங்கள் அதிகமாகிவிட்டன. வெம்மையின் தருமம் நோக்க வேட்டதே வேட்டு வீயும் உம்மையே புகழும் பொங்க துறக்கமும் உமக்கேயாக செம்மையில் பொருந்தி மேலோர் ஒழுக்கினோர் அறத்து தேரும் எம்மையே பழியும் பூங்க நரகமும் எமக்கேயாக. பரவாயில்லை, இந்த கிட்டே நீங்கள் வீரசுர்க்கம் அடையுங்கள், புழெல்லாம் உங்களுக்கே போகட்டும், பழி எனக்கே வரட்டும், நரகம் எனக்கே வறட்டும். ஆனால் அறத்தினை பாவம் வெல்லாது என்னும் அது அறிந்து ஞான திறத்தினும் உருவென்று எண்ணி தேவர்க்கும் தேவை சேர்ந்தே. அதனால சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், தீப்பட்ட இடத்திலே கால் பாவாதது போல என்று ஒரு வார்த்தை. தீப்பட்ட இடத்திலே கால் பாவம், அதாவது நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம், ஒரு இடத்திலே நெருப்பு அப்போது தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே எரிந்து அவிந்து விட்டது, அந்த இடம் சூடாக இருக்கிறது. நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம், ஏற்கனவே எரிந்து நெருப்பு அவிந்து போன இடம் இருக்கிறதே, அந்த இடத்திலே கால் படும்பொழுது அது கொதிக்கும். என்ன செய்வோம்? தாவுவோம், தாண்டுவோம். அதுவரை காலை பொறுமையாக பூமியிலே வைத்துக் கொண்டு வந்த நாம் தீப்பட்ட தரையிலே காலை பொருத்த மாட்டோம் அல்லவா? அது மாதிரி இதுவரை நான் பொறுத்திருந்தேன், ஆனால் கற்புத்தியாகிய சீதையை எடுத்து வந்து வைத்து அவள் விரும்பினால் பரவாயில்லை, விரும்பாத பெண்ணை தினந்தோறும் வைத்து சிறையில் அடைத்து மீண்டும் மீண்டும் அவளை தொல்லை கொடுத்து, இது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆகவேதான் புறத்திலே புகழேயாக பழியொடும் புணர்க போகச் சிறப்பினி பெருக தீர்க என்ற நம் சீற்றம் தீர்ந்த. ஆகையினாலே வீடனன் என்ன சொல்லுகிறான், தவறு என்று தெரிந்த பிறகும் அந்த தவறை செய்யக்கூடாது. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். திருமங்கையாழ்வார் பேசுவார், பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி முப்பு துன்பம். புனரிப்படியார் பேசுகிறார், வேத நூல் பிராயநூறு மனுஷதாம் புகுபரேனும் பாதையும் உறங்கி போகும். இந்ததில் பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும். பாலஸ்தாவத் கிரீடா சக்கரா என்பார் ஆதிசங்கரன். அஜ்ஞானினா மயா தோஷான், தெரியாமல் தவறு செய்வது தவறு அல்ல, ஆனால்
சீதை யார் என்று தெரிந்து விட்டது, தர்மம் யார் பக்கம் இருக்கிறது தெரிந்து விட்டது, உண்மை எங்கிருக்கு தெரிந்து விட்டது. அதற்கு பிறகும் நாம் உணராமல் இருக்கலாமா? இக்னரன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இன்னசன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இக்னரன்ஸ் என்பதும் இன்னசன்ஸ் என்பதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அப்பாவித்தனமானது ஒன்று, அகங்காரமானது ஒன்று, தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று மறுப்பது ஒன்று, தெரியாமல் இருப்பது ஒன்று. இருந்தே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே தெரிந்து கொள்ளாதது குற்றம், அதைத்தான் தண்டனைக்கு உரியது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே எனக்கு தெரியவில்லை என்பதனாலே அந்த தண்டனையில் நான் தப்ப முடியாது. எனவேதான் இந்திரஜித்து பேசிய பேச்சுக்கு விபீஷணன் பதில் சொல்லுகிறான். நான் ராவணனுக்கு கூட இருந்து எவ்வளவு முடியுமோ இடிப்பார இல்லாத ஏமனா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் என்று சொல்வதனாலே சொல்லி பார்த்தேன். ஆனால் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா, இரணியன் கதையை சொன்னேனே, உன்னை விட மிகச்சிறந்தவனாக வரங்கள் பெற்று உரமுடையவனாக இருந்தவன் அழிந்தான். ஆகையினாலே ராவணனுடைய குலப்பெருமை, இனப்பெருமை, பதவி அத்தனையும் இழந்து இந்திய பெரும் பதம் இழக்கின்றாய் என நொந்தானல் என்று பேசுவார் விபீஷன் மந்திராலோசனை படலத்திலே. இப்படி நெகும்பலையிலே யாகம் நடக்கிறது. அந்த யாகம் நடந்தால் இந்திரஜித்திலே சக்தி அதிகமாகும், இறந்தவர்களெல்லாம் பிழைப்பார்கள், எனவே வெற்றி பெற்று விடலாம் என்ற மனப்பால் குடித்தவன் சரியான நேரத்திலே வீடனன் கண்டு செய்தி சொன்னதனாலே அனுமனும் மற்றவர்களும் படையோடு லட்சுமணனோடு ராமனிடத்திலே அனுமதி பெற்று வந்து இப்பொழுது நிகும்பல யாகத்தை கெடுத்து விட்டார்கள். யாகத்தை கெடுக்கலாமா என்று சொன்னால் நோக்கம் சரியில்லாதனாலே அதை கெடுக்கலாம். அப்படி நிகும்பல யாகம் அழிகிறது. அடுத்தது இந்திரஜித்து வதைப்படலம் என்ற ஒரு அற்புதமான சரித்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்திரஜித்து நிகும்பலையாகம் கலைக்கப்பட்டதனாலே மிகவும் சோர்ந்து போய் ராவணத்திலே செல்லுகிறான். சென்று அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அழகாக ஒரு வார்த்தை, அதை சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. என்ன சொல்லுகிறான்? தொடங்கிய வேள்வி முற்று பெற்றிலா தொழில் நின் தோல் மேல் அடங்கிய அம்பே என்னை அறிவித்தது அறிவில் யாக்கை நடுங்கினை போல சால தளர்ந்தனை கருடன் நன்ன படம் குறை அறமுகத்தாய் உற்றது பதவி என்றான். ராவணன் கேட்கிறான் என்ன நடந்தது என்று. அதற்கு இந்திரஜித்து பதில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை. அதாவது யாகத்தை முற்றுவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னாலே அது முடியவில்லை, யாகத்தையே கெடுத்து விட்டார்கள். நிலம் செய்து விசும்பும் செய்து நெடியமால் படை நின்றாணி வளம் செய்து போயிற்று என்றால் மத்தினி வலியதுண்டோ? நான் மாயப்படையை விடுத்தேன், அது லட்சுமணி சுற்றி செல்லுகிறது என்று சொன்னால் குளம் செய்த பாவத்தாலே கொடும் படை தேடிக்கொண்டாய். கவனிக்க வேண்டும், குளம் செய்த பாவத்தாலே கொடும் படை தேடிக்கொண்டாய். சலம் செய்யும் உலகம் ஒன்றும் இலக்குவன் முடிப்பன் தானே, இலக்குவனை வெல்ல முடியாது. ஆனால் நான் தோற்றுவிட்டேன் பயந்து விட்டேன் நினைக்காதே என்றுதான் சொல்லுகிறார். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான சீதைபால் விடுதியாயின் அதையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் உன்மேல் காதலால் உரைத்தேன் நின்றான் உலகெலாம் கலக்கி வென்ற. நான் மீண்டும் சந்திக்க போகப் போகிறேன், தோற்று வந்தேன் நினைக்காதே. ஆனால் கடைசியாக இறுதி எச்சரிக்கை செய்கிறேன், நான் சந்திக்க செல்லுகிறேன். ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் நிச்சயம் வெற்றி பெற மாட்டாய், சீதையை விட்டுவிடு என்று
சொல்லுகிறார். அதுக்கு ராவணன் பதில் சொல்வது ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அழகாக சொல்லுகிறான், முன்னையோர் இருந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் என்றனர் பெயர்வர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்து வந்தால் என்னையே நோக்கி யானின் நெடும் பகை தேடிக்கொண்டே முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும். ஏற்கனவே கும்பகர்ணன் இறந்தான், அதிகாரி இறந்தான், அவர்களெல்லாம் எனக்கு உபவாதம் நான் நினைக்கவில்லை, உன்னிடத்திலும் நான் யாசகம் கேட்கவில்லை, சீதையை தூக்கி வரும்போது என்ன நினைத்தேன் தெரியுமா? என்னையே நோக்கி யானின் நெடும் பகை தேடிக்கொண்டே. நெடும் பகை, இந்த நெடும் பகை என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். அதில் ஒரு குறிப்பை காட்டுகிறான் கம்பன். சாபத்தின் காரணமாக மூன்று பிறவிகள் சகோதரர்களாக இறைவனை எதிர்க்க வேண்டும் என்பதனாலே அது நெடும் பகை என்கிறார். பிறவிதோறும் வரக்கூடிய பகை. அது மட்டும் சொல்லவில்லை, லட்சுமண இந்திரியத்தை பார்த்து பேசுகிறான், பேதமை உரைத்தாய் பிள்ளாய் உலகெல்லாம் பேர பேரா காதலின் திகழோடு நிலை பெற அமர காண நீ வேணும் முக்குள் அன்னை அக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ? சீதையை விடுவிடு என்கிறாயே, ஆவியை அக்கையை விட்டாலும் விடுவேன், ஆனால் சீதையை விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இரண்டு தோல் உள்ள நீ சொல்லுகிறாய், இருபது தோல் உள்வை நான் சொல்ல மாட்டேன். அது மட்டுமல்ல, போர்க்களத்திலே நான் வெற்றியோடு மடிந்தால் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிரமோ பொதுமை துவன்றோ இன்றுளர் நாளை மாள்வர் புகழுக்கும் இறுதி உண்டோ? ஆகவே உன்னை எண்ணி நான் சீதை அழைத்து வரவில்லை, என்னையே நோக்கி இப்படியாக இந்த யத்திரத்தை சொல்லிவிட்டு வருக தேர் கருக என்றான். நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ராவணன் கிளம்புகிறான். காலிலே விழுந்து வணங்கி தந்தையை பார்த்து, ஐயா நிச்சயமாக நான் தோல்வி பயத்திலே வரவில்லை, இருந்தாலும் என் மனதிலே ஆழ் மனத்திலே பட்ட கருத்தை சொல்வதற்காக வந்தேன் என்று சொல்லி இந்திரஜித்து ராவணிடத்திலே விடைபெற இருக்கிறான். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றதும் திண்மையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொழி சூழ்வகுளாரங்கமே மங்களாசாசன பரிமதாச்சாரிய புரோகமே சர்வைசபூர்வீராச்சாரி தத்வதாயாத்மங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.